ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான பிளைண்ட் அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த படம் ஒரு அஃபீஷியல் ரீமேக் தாங்க முன்கூட்டியே சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி வெளியான பிளைண்ட் அப்படின்ற ஒரு கொரியன் படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நயன்தாரா வச்சு ரீமேக் பண்ணாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிளைண்ட் அப்படின்ற அதே பேர்ல பாலிவுட்ல ரீமேக் பண்ணியிருக்காங்க கொரியன் வெர்ஷன் நான் பார்க்கல அண்ட் தமிழ் விர்ஷன் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன் என்ன மாதிரியே இந்த ரெண்டு பார்க்காம மிஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பாலிவுட் நான் விர்ஷன் பண்றேன் கொரியாவில் வெளியான படத்தை தமிழில் ரீமேக் பண்றாங்க தமிழ் தமிழில் வெளியான படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறாங்க ஹிந்தியில் வெளியான படத்தை மறுபடியும் தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் கேட்குறதுக்கே ஒரு மாதிரி வீடாக இருக்குல்ல இது எத்தனை விஷயம்னா வந்தால் என்ன எண்ட் ஆஃப் த டே நமக்கு தரமான ஒரு கதை தானே முக்கியம் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட் நான் தான் சரண் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இந்த படத்துடைய மொத்த கதையும் ஸ்காட்லாண்ட்ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனை காட்டுறாங்க ஹீரோனோட பெருஜியா இவங்க திறமையான ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்க டிபார்ட்மெண்ட்லயே ரொம்ப டாப்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லலாம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா கையில கண்ணை வச்சுக்கிட்டு டார்கெட்டை பார்த்து அக்யூரேட்டா ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க தன்னுடைய திறமையை பரிசோதிச்சுக்கிட்டு இருக்காங்க மேலும் தன்னை மிருகேத்திட்டு இருக்காங்க கரெக்டாக ஆன்டி இருந்து கால் வருது உன்னுடைய தம்பி எக்ஸாம்ஸை வச்சுக்கிட்டு பார்ட்டி அட்டெண்ட் பண்றதுக்காக போயிருக்கான் என்ன எதுன்னு போய் பாரு அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோனும் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வராங்க அங்க ஃபேமஸான சிங்கர்ஸ் எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு கான்சர்ட் மாதிரி நடந்துகிட்டு இருக்குங்க அங்கே ஹீரோனுடைய தம்பியும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் உள்ளே வந்த நம்ம ஹீரோயின் பட்டுன்னு தம்பியை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு காருக்குள்ள உட்கார வைக்கிறாங்க கார் டோரை லாக் பண்ணிவிட்டு டிரைவர் சீட்டுக்கு வரும்போது மறுபடியும் கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே ஓடி வந்துடுறான் மறுபடியும் ஹீரோயின் பிடிச்சிட்டு வந்து காருக்குள்ள உட்கார வச்சு கை விலங்க மாட்டி விட்டுறாங்க ஹீரோயின் பண்ண பெரிய தப்பு இதுதான் கூட சொல்லலாம் காரை எடுத்துகிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப தம்பி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கான் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க ஜியா இது எனக்கு எவ்வளோ முக்கியம் உனக்கு தெரியாதா அப்படிங்கும் போது எக்ஸாமை விட உனக்கு முக்கியமாக ஒழுங்காக எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ண அப்படிங்கும் போது இந்த மாதிரி சிங்கர்ஸ் கூடலாம் பாடுறதே பெரிய விஷயம் இவங்க கூட பாடி ஃபேமஸ் ஆயிட்டன்னா அப்புறம் அப்புறம் என்ன பண்ண போகிறேன் உன்னோட எக்ஸாம்ஸை யார் வந்து எழுதுவா உன்னுடைய ஃபேமஸான ஆட்கள் தான் வந்து பண்ணுவாங்களா எது அதை ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு ஜியா திட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ என்னுடைய பயாலஜிக்கல் சிஸ்டர்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுடைய தம்பி சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே ஆர்ஃபனேஜில் வளர்ந்தவங்க தான் ஜியா சொல்கிறாங்க ஆமாண்டா நான் வந்து உன்னோடைய பயாலஜிக்கல் சிஸ்டர் கிடையாது பட் நம்மளை பெற்றவங்களே நம்மளை வேணான்னு தூக்கி போட்டு போயிட்டாங்க ஆனால் நான் உன் பக்கத்தில் வந்து கேர் பண்ணிகிட்டு இருக்கேன்ல உன்னோடைய ஃப்யூச்சர் எனக்கு ரொம்ப முக்கியம்டா அப்படின்னு ஹீரோனு திட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க பெத்தவளுக்கே இல்லாதாக்கிற வளத்தவளுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டு என்னைக்குமே என்றைக்குமே உன்னை நான் வேற ஒரு ஆளாக பார்த்ததே இல்லடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க ஆனால் ஹீரோயினுக்கும் ஹீரோயினோட தம்பிக்கும் காருக்குள்ளேயே ஆர்குமெண்ட்டு அந்த ஆர்குமெண்ட்டில் ஹீரோன் தாறு மாற கார் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே கார் ஒரு இடத்துல இடிச்சு விபத்துக்குள்ளாகுதுங்க அப்படியே ஹீரோயின் கண் முடிக்கிறாங்க ஹீரோயினால் கண்ணை ஓப்பன் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு கண்ணில் டேமேஜ் ஆகிருக்கு காரை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம ஹீரோயின் கிடக்கிறாங்க ஆனால் ஹீரோனுடைய தம்பினால் காரை விட்டு வெளியே வர முடியல ஏன்னா ஹீரோயின் பண்ண பெரிய தப்பு ஹீரோனுடைய தம்பிக்கு கை வழங்க மாட்டி விட்டது ஹீரோனுடைய தம்பிக்கு மினிமலான இன்ஜுரி தான் ஆயிருக்குது பக்கத்தில் தான் சாவி கிடக்குது அந்த சாவியை எடுத்து எப்படியாவது அன்லாக் பண்ணி வெளியே வந்துடலான்னு நினைக்கும் போது அந்த வழியாக வந்த இன்னொரு வண்டி ஆக்சிடென்ட் இந்த வண்டி மேலே மோதி ஸ்பாட்லேயே ஹீரோனுடைய தம்பி ஹீரோனுடைய கண்ணு முன்னாடியே இறந்து போகிறான் அதுக்கப்புறம் ஹீரோனுடைய கண் பார்வையும் போதுங்க ஸோ ரெண்டு ரெட்டினாவும் பயங்கரமாக டேமேஜ் ஆனதுனால ஹீரோனுக்கு ரெண்டு கண் பார்வையுமே போயிடுச்சு இப்போ நம்ம ஹீரோன் தனியாக தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க ஹீரோன் கூடயே எல்சா அப்படின்ற ஒரு ட்ரைனடான டாகை வச்சிருக்காங்க அந்த டாக் பார்த்திங்கன்னா ஹீரோனுக்கு கைடு பண்ணுறது சின்ன சின்ன உதவியெல்லாம் பண்ணி கொடுக்கும் பெருசாக அதுகிட்டிருந்து எந்த உதவியும் எதிர்பார்க்க முடியாது பட் ரூட்டு அண்ட் சேஃபாக கூட்டிகிட்டு போகிறது வரது இதெல்லாமே வந்து எல்சா நல்லாவே பண்ணுங்க காலையில் ஹீரோயின் எழுந்திரிச்ச உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க அவங்க என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது மொபைலில் ஸ்கேனர் ஆன் பண்ண உடனே வாய்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அது என்ன கலர் ட்ரெஸ்ஸு அப்படின்றத சொல்லும் உடனே ஹீரோயின் தெரிஞ்சுப்பாங்க அண்ட் நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிட்டு எல்சா முன்னாடி வந்து நின்று நான் பார்க்க எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்க எல்சா அப்படியே ரியாக்ட் பண்ணுது அந்த சவுண்டை கேட்டுட்டு நம்ம நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு அங்கேருந்து எல்சாவும் ஹீரோனும் கிளம்புறாங்க லைன் பீப்பிள் சேஃப்டியாக ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காகவே அந்த ஊர் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ரெட் சிக்னல் விழுந்துடும் ஸோ சேஃப்டியாக பார்த்திங்கன்னா ரோடை கிராஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஹீரோன் டாக்ஸி புக் பண்ணுறாங்க டாக்ஸி வந்ததுக்கப்புறம் அதில் ஏறி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க சீஃபை மீட் பண்ணி நான் வேலையில் திரும்ப ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேல் இடத்துல பேசி என்னை திரும்ப வேலைக்கு சேர்த்துக்கோங்க எனக்கு கண் பார்வை இல்லை அதனால் நான் என்ன பண்ணிடுவேன் தானே யோசிக்கிறீங்க ஐநோ என்னால் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண முடியாது பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சீஃப் சொல்கிறாங்க இங்கே பாரு ஜியா உன்னை பற்றி நீ சொல்லி தான் அங்கே தெரிஞ்சுக்கணும்னு இல்லை உன்னை பற்றி எல்லாருக்குமே தெரியும் டிபார்ட்மெண்ட்லேயே ரொம்ப திறமையான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உண்மையை சொல்லணுன்னா உனக்கு கண் பார்வை இல்லை அப்படின்ற காரணத்துக்காக உன்னை வேலை விட்டு தூக்கல நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட உன்னோட தம்பிக்கு நீ கை விலங்கு போட்டு விட்டுருக்க கூடாது நீ விலங்கு போட்டு விட்டதுனால தான் உன் தம்பி இறந்து போனால் ஆக்சுவலாக இது ஒரு க்ரைமு ஸோ சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நாங்கள் நடந்துப்போம் அதை மீறி எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோனை அமைச்சு வச்சிடுறாங்க ஹீரோனும் ரொம்ப சங்கட்டமாக அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் ஹீரோனோட ஆன்டி பார்த்தீங்கன்னா ஏன் அங்கே தனியாக இருக்க ஆர்ஃப் ஆர்ஃபனேஜுக்கு வாங்கி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காங்க ஹீரோயின் டபுள் மைண்ட்லேயே வரேன் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளான மனநிலையில் இல்லைங்க தன்னால தான் தான் தம்பி இறந்து போனான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மன உளைச்சல் இருந்துகிட்டு இருக்காங்க அங்கே கட் பண்ணா எமி அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பார்ட்டி முடிச்சுட்டு இரவு நேரம் வீட்டுக்கு திரும்ப போது யாரோ ஒரு மர்ம நபர்னால கடத்தப்பட்டிருக்கா இப்போ ஏதோ ஒரு அபடனான இடத்துல கட்டி போடப்பட்ட நிலமையில் இருக்கா கண் முடிச்சவ பக்கத்தில் யாருமே இல்லை அப்படின்ட்டு எப்படியாவது இந்த இடத்த விட்டு ஓடிடலாம் அப்படின்னு அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இடத்துக்கு வந்த அந்த மர்ம பர் இந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணி உள்ள இழுத்துட்டு போய் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ தாங்க நமக்கு தெரிய வருது ஊருக்குள்ளே ஒரு சைக்கோ இருக்கான் ஸோ இளம் பெண்களையாக பார்த்து கடத்தி டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்ட்டு அங்கே கட் பண்ணான் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் ரேடியோவில் இந்த நியூஸை கேட்டுகிட்ருக்காங்க எம்மி அப்படின்ற ஒரு பொண்ணு நேற்று ராத்திரியில இருந்து காணாம போயிருக்காள் அவளை பற்றின ஏதாவது தகவல் கிடைச்சதுனா எங்களுக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு நியூஸாக சொல்லிவிட்டு அடுத்த நியூஸுக்கு போயிடுறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து கிளம்புற நைசா பார்த்தீங்கன்னா ஹீரோனை வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு அலோ பண்ண மாட்டேன்றா ஏன்னா ஹீரோன் எல்சாவை வீட்டிலே விட்டுட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்திருக்காங்க ஆனால் எல்சா அலோ பண்ண மாட்டேன்றா ஒரு நாளாவது நீ இல்லாமல் தனியாக நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஹீரோன் சேலஞ்ச் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே வராங்க ஃபைனலி அந்த டாக்ஸி வந்து நிற்கிற இடத்துல கை நீட்டி டாக்ஸிலையும் ஏறிக்கிறாங்க டாக்ஸி டிரைவர் கொண்டு போய் ஆர்ஃபனேஜில் இறக்கி விட்டுறாங்க ஸோ ஆர்ஃபனேஜில் இருக்கக்கூடிய ஆண்டி ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு ஹீரோன் ரொம்பவே அப்செட்டாக அழுவ ஆரம்பிச்சிடறாங்க தனக்கு நடந்த இன்ஸ்டென்ட்டாக இன்னும் மறக்க முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஆர்ஃபனேஜ் ஆண்டிகிட்ட கிராஸ் சிம்பிள் எடுத்து கொடுக்க இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குற அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கடவுள் மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு கடவுள் நினச்சிருந்தேன் என் தம்பியை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்ல உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இது உங்ககிட்ட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயிட்ட கொடுத்துட்டு அண்ட் நம்ம ஹீரோயின் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு இரவாயிடுச்சு நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு ஆண்டி சொல்றாங்க இல்லை நான் போய்ப்பேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றுட்டு டாக்ஸிக்கு கால் பண்ணா வரதுக்கு ஒன் அவர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க இவ்வளோ டிலே சொல்றீங்க சீக்கிரம் வர முடியுமா அப்படின்னு கேட்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கொஞ்ச நேரிலேயே டாக்ஸி வர சவுண்டு கேட்குது ஹீரோனும் கை நீட்டுறாங்க ஒரு பிளாக் கலர் கார் நிற்குதுங்க ஹீரோனை பார்த்து மேடம் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் டாக்ஸி டேக்ஸி டிரைவரா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா அப்படின்னு அந்த நபரும் சொல்கிறாரு ஹீரோயின் அட்ரஸ் சொல்லிட்டு கார்க்குள்ள வந்து உட்காராங்க டிரைவருக்கு அப்பதான் தெரியுது ஹீரோனுக்கு கண் பார்வை இல்லை அப்படின்ட்டு நீங்கள் தப்பா நீங்கள் தப்பாக ஒன்று கேட்குவா மேடம் எப்படி மேடம் உங்களுக்கு கண் பார்வை போச்சு அப்படின்னு கேட்க ஒரு விபத்து ரெண்டு ரிட்டினாகவும் டேமேஜ் ஆயிடுச்சு எனக்கு கண் பார்வை தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்தியனா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் கேட்கறாங்க நீங்கள் ஓல்டு ஸ்பைஸ் பர்ஃப்யூமாக வியர் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு ஆமாம் உங்களுக்கு எப்படி மேடம் தெரியும் அப்படின்னு கேட்க என்னோடய பழைய பாஸ் கூட இந்த பர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த காரோடைய பூட் ஸ்பேஸில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது என்ன சத்தம் அது அப்படின்னு ஹீரோன் கேட்க என்னுடைய பழைய பொருட்களை எல்லாம் பூட் ஸ்பேஸில் தான் வச்சிருக்கேன் அதான் ஏறி இறங்கும் போது சவுண்டு கேட்குது இந்த அங்கே தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த தண்ணி பாட்டில வாங்கி வச்சுக்கிறாங்க குடிக்க கிடையாது மறுபடியும் பூட் ஸ்பேஸில் பட்டு பட்டுன்னு யாரோ ஒருத்தங்க அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது யாரோ ஒருத்தங்க தட்டுறாங்க அப்படின்னு சொல்ல உடனே இந்த டாக்ஸி டிரைவர் சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறாரு ஆர்கியூமெண்ட்டில் கார் ஆக்சிடென்ட் ஆகுது உடனே ஹீரோயின் காரை விட்டு வெளியே இறங்கி வராங்க அப்போ பூட் ஸ்பேஸில் எதையோ நான் இந்த டாக்ஸி டிரைவர் போட்டு அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க உள்ள என்னமோ இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்க உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோன் கேள்வி மேல கேள்வி கேட்க அங்க நிறைய வண்டிங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி டிரைவர் ஹீரோனை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடறான் அங்க நமக்கு தெரிய வருது நேத்து ராத்திரி ஒரு பொண்ணை கடத்தி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான் இல்லையா அந்த சைக்கோவே இந்த டாக்ஸி டிரைவர் தான் ஆக்சுவலா ஹீரோனையும் கடத்துறதுக்காக தான் மயக்க மருந்து கலந்த அந்த வாட்டர் பாட்டில ஹீரோன் கிட்ட கொடுத்துருந்துருக்கான் ஆனா ஹீரோயின் அதை குடிக்கல அதனால தப்பிச்சிட்டாங்க இப்போ போலீஸ்ல போய் நடந்த விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணும்போது போலீஸ்காரங்க அலட்சியமாக தான் இருக்காங்க ஏன்னா ஹீரோனுக்கு கண் பார்வை தெரியாதுன்ற ஒரே காரணத்துக்காக அங்கே கட் பண்ணா நேற்று ராத்திரி ஒரு பொண்ணை அந்த பூட் ஸ்பேஸில் போட்டு கடத்திட்டு வந்திருக்கான் அந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த சைக்கோ இருக்கான் இல்லையா இவனுடைய அம்மா சின்ன வயசுல இவனை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க போல அதனால கடத்துகிற பொண்ணுங்களையெல்லாம் அவங்க அம்மாவா நினச்சி தான் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கைஸ் கொடூரமாக கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அதில் இவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இப்போ கடைசியாக கடத்தப்பட்ட அந்த பிங்க் கலர் ஹேர் இருக்கக்கூடிய பொண்ணை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ இந்த சைக்கோ ஒரு ஐடி கார்டை காட்டுறான் ஆக்சுவலாக ஹீரோயின் அந்த டாக்ஸியை விட்டு இறங்கும் போது அவங்களுடைய பழைய ஐடி கார்டு அதில் இருந்து இருக்கும் அந்த ஐடி கார்டுல ஹீரோனுடைய முகத்தை பார்த்துட்டு இவளை மிஸ் பண்ணிட்டேன் ஆனா இவ்வளவு விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த சைக்கோவுடைய பார்வை ஹீரோயின் பக்கம் திரும்புதுங்க இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துகிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க என்ன இவ்வளவு அலட்சியமா இருந்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் கூட அந்த பொண்ணை காப்பாற்ற முடியும் அப்படின்னுட்டு ஹீரோன் விடக்கூடாது அப்படின்னு மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க பிரித்திவி அப்படின்ற ஒரு இந்தியன் போலீஸ் கிட்ட விஷயத்த சொல்லணும்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லாரோட மனநிலையும் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஹீரோனுக்கு கண் பார்வை இல்லை அதனால் ஹீரோயின் சொல்கிறது எல்லாம் வச்சுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது அப்படின்ற தான் இருக்காங்க அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு கண் பார்வை தெரியும் அவசியமே கிடையாது அப்படின்னு ஹீரோன் ராத்திரி என்னென்னலாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்களோ அத எல்லாத்தையுமே சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அந்த டாக்ஸி டிரைவர் என்ன ஏற்றிட்டான் தண்ணி கொடுத்தா அந்த தண்ணியை குடிக்கல மேபி அந்த தண்ணியில் மயக்கம் மருந்து இருந்து இருக்கலாம் ஃபர்ஸ்ட்டு தடுன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அவனுடைய பொருள்னு சொன்னான் ரெண்டாவது டைம் ஆள் தட்டுற மாதிரி எனக்கு சவுண்டு நல்லாவே கேட்டுச்சு நான் கேட்ட போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரொம்ப தடுமாறுனா மியூசிக் சத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணான் வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு வண்டியை விட்டு இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் பயங்கரமாக ஒரு பொருளை போட்டு அடிச்சான் அது பொருள் கிடைக்கும் அது மனுஷங்க அப்படின்னு அந்த சத்தத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் அவன் ஓல்டு ஸ்பைசி அப்படின்ற பயன்படுத்தி இருந்தான் அவனுடைய குரலை வச்சு பார்க்கும்போது முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது வயசு இருக்கும் அவனுடைய ஹைட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அவனுடைய கையில் வந்து ரைட் ஹேண்டில் தான் வாட்ச் கட்டியிருந்தான் அப்போ கண்டிப்பாக அவன் லெஃப்ட் ஹேண்டராக தான் இருப்பான் அப்படின்னு இவ்வளோ டீட்டெயிலாக ஹீரோயின் சொல்கிறாங்க பட் ஹீரோயின் சொல்லக்கூடிய விஷயத்தில் உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா அதை நிரூபிக்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க பிருத்திவின்ற ஆஃபீஸருடைய வயசை ஜட்ஜ் பண்ணுறாங்க குரலை வச்சு அப்புறம் ஹைட்டை ஜட்ஜ் பண்ணுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி

அதை வச்சு கூட அவனை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பித்திவி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கரேஜ்லையும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு அண்ட் கிரவுண்ட் லெவலில் இறங்கி எல்லா இடத்துலையுமே போய் தேடலாம் அப்படின்னா அரஸ்ட் வாரண்ட்டும் மேலதிகாரிகிட்ட வாங்கிடுறாருங்க இப்போ ரெண்டு பசங்க ஒரு இடத்துல பேஸ்கெட் பால் ஆடிட்டு இருக்கானுங்க அதில் ஒரு பையன் அங்கே ஒட்டி இருக்கிற போஸ்டர் கவனிக்கிறான் அந்த பையனுடைய பேர் நிக்கில் ராத்திரி ஒரு பொண்ணு மர்மமான முறையில் கடத்தப்பட்டிருக்கா இந்த பொண்ணை பற்றின தகவலை டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறவங்களுக்கு ரிவார்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ நேற்று ராத்திரி அந்த சைக்கோ கடத்திட்டு போனான் இல்லையா பிங்க் கலர் ஹேர் இருக்கக்கூடிய பொண்ணு அந்த பொண்ணு தாங்க இவன் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி ரிவார்டு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரிய வருதுங்க உடனடியாக நம்ம பிருத்திவி அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸரை மீட் பண்ணுறதுக்காக போகிறான் பக்கத்தில் தான் ஹீரோனு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இவன் என்ன சொல்றானா நேத்து ராத்திரி இந்த சைக்கோ உடைய காரை நான் பார்த்தேன் காருக்குள்ள இந்த பிங்க் கலர் பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் சொல்றாங்க இவன் போய் சொல்றான் ஆக்சுவலா அந்த காருக்குள்ள நான் தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அந்த பொண்ணை அவன் பூட் ஸ்பேஸ்ல தான் வச்சிருந்தான் அப்படின்னு சொல்ல சரிங்க நான் போய் தான் சொல்றேன் அப்படின்னு அவனே ஒத்துக்கிறான் ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க வந்து டாக்ஸி டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்கீங்க உண்மையை சொல்லணும்னா அது டாக்ஸியே கிடையாது அது ஓன் போர்டு வைக்கல் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் தான் ரிவார்டுக்காக போய் சொல்றான்னு ஒரு பாயிண்ட்ல வந்து போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா அதனால இவன்

நம்ம அந்த நிக்கில கூப்பிட்டு விசாரணை பண்ணலாம் அவங்க கிட்ட இந்த கார் மாடல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி கூட இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லீட் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப இந்த நிக்கில் இருக்கான் இல்லையா போலீஸ்க்கு கோஆபரேட் பண்றதுனால இவன் இவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது போது ஆப்போசிட்ல ஒரு மர்ம நபர் இருக்கான் திட்டியிருந்து அந்த மர்ம நபர் நிக்கில பார்த்து துரத்த ஆரம்பிக்கிறான் அப்பவே தெரிஞ்சு போச்சு அந்த ஒரு சைக்கோ நம்மளையும் போட்டு தள்ள பாக்குறான் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து நிக்கில் தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்றான் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இடத்துக்கு வந்த சைக்கோ நிக்கில போட்டு அடி அடி நடிக்கிறான் அப்புறம் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்துடுறாங்க நிக்கலை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க ஸோ நிக்கலோடைய தலையில் பலமாக அடிப்பட்டு கிட்டத்தட்ட ஆறு தையல் போடக்கூடிய நிலமை வந்துருச்சுங்க இப்போ நிக்கலை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நிக்கல் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்றாங்க ஸோ நிக்கல் பக்கத்தில் இருக்கும்போது ஹீரோனுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது அவங்களோட தம்பியும் இதே மாதிரி தான் ஹீரோயின் இருந்து கேர் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பக்கத்தில் இருக்கும்போதே கொஞ்ச நேரத்துலேயே நிக்கல் கண்மொழிக்கிறான் நிக்கல் பார்த்த சில விஷயங்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவன் அந்த காரை பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுறான் அந்த கார் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடல் பார்த்தீங்கன்னா லிமிடெட் எடிஷன் ஸோ அதுக்கப்புறம் அது மேனுஃபேக்சர் ஆகவே இல்லை ஸோ கம்மியான காருங்க தான் ஊருக்குள்ளே ஓடிட்டு இருக்குது அதை வச்சு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போதே காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது மேடம் உங்களுக்கு கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல எனக்கு கிஃப்டா அப்படின்னு சொல்லி யோசிக்க கையில் அந்த நபர் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு ஹீரோனுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது உடனே அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஹீரோனுடைய ஐடி கார்டு தான் இருக்குது அந்த சைக்கோ ஹீரோனோட வீடு வரைக்கும் வந்து ஹீரோயின் கிட்ட அந்த ஐடி கார்டை கொடுத்துட்டு உனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பையன் நிக்கி நான் போட்டு தள்ள போறேன் அப்படின்ற மாதிரி சேலஞ்சு விடுறான் ஹீரோனுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்கு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அவன பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் நிக்கில் என்ன உன்னால தான் எனக்கு தேவையில்லாத பிரச்சனை போலீஸ்காரங்க என்னை சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்காங்க நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் வெளியே போனால் அது சேஃப் கிடையாது இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல சொல்ல நிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறான் இந்த சைக்கோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல ஹீரோயின் நின்னுட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்த சைக்கோ ஹீரோனை பிடிச்சிட்டு அப்படியே வாக் போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க ஸோ ஹீரோனை கொலை பண்ணுறதுக்கு தான் அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோன் அந்த சைக்கோ அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து ஓட பாக்குறாங்க ஸோ எல்சா பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோனுக்கும் கண்ணு முன்னு தெரியாம அந்த இடத்துல இருந்து கீழே விலை போயிடுறாங்க ஒரு பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜுக்கு கீழே தண்ணி இருக்குங்க கஷ்டப்பட்டு அந்த பிரிட்ஜ் மேலே ஏறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த எல்சா பார்த்தீங்கன்னா அவனை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் அவன் என்ன பண்றான்னா கொஞ்சம் கூட யோசிக்காம எல்சாவை குடூரமாக அடிச்சே கொலை பண்ணிடுறான் சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும் போதே போலீஸ் ஆஃபீஸரான பிருத்தி நம்ம ஹீரோனுக்கு கால் பண்றாரு ஹீரோன் போன் எடுக்கலாங்க போது ஹீரோனோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ட்டு உடனே லொகேஷனை ட்ராக் பண்ண சொல்லி அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காரு ஸோ கரெக்டா போலீஸ் ஆஃபீஸர் வர சவுண்டை கேட்டு இந்த சைக்கோ அந்த இடத்துல இருந்து ஓடிடுறான் அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஹீரோயின் மட்டும்தான் கிடைக்கிறாங்க எல்சா இறந்த நிலையில அங்க இருக்கு உடனடியாக ஹீரோனை காப்பாத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க ஹீரோனும் இந்த சைக்கோ கூட சண்டை போட்டு ஹீரோனுக்கும் பலமாக அடிபட்டு இருக்குங்க இந்த சைக்கோ கிட்டயே பேசுவாங்க நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு உன்னோடைய அப்பானால நீ வந்து துன்புறுத்தப்பட்டிருப்ப உன்னோடைய குடும்பத்தில் இருந்து நீ ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்ப சின்ன வயசுலேருந்தே உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும் அந்த வெறுப்பு உனக்கு மாறி இருக்கு அந்த கோவத்தை உனக்குள்ளேயே வச்சுக்க முடியல அது எப்படி வெளிக்கொண்டு வருதுன்னு தெரியல அதனால் தான் நீ வந்து வீக்கான பெண்களையாக பார்த்து டார்கெட் பண்ணி குலை பண்ணி உன்னுடைய ஆதங்கத்தை தீர்த்துக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக இதுதான் உண்மை ஆனால் அவனோட வாழ்க்கையில் அவங்க அம்மா அவனை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுக்காக தான் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் ஆனால் ஹீரோயின் ஒன்றும் வீக்கான பொண்ணு கிடையாதுல ஈஸியாக கடத்திலிருந்து போறதுக்கு இப்போது எல்சா இறந்து போனதை நினச்சி ஹீரோன் ரொம்ப கவலையில் இருந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹீரோனோட உயிருக்கும் சரி நிக்கலோட உயிருக்கும் சரி இந்த சைக்கோனால் ஆபத்து இருக்குது அதனால் ஹீரோனை ஆர்ஃபனேஜுக்கே வர சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஆன்ட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹீரோன் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த சைக்கோவோடைய குறி மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருந்துக்கிட்டு இருக்கான் இப்போ ஒரு பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணி அவனோட ஆதங்கத்தை தீர்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் போலீஸ்காரங்க புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஆக்சுவலாக இவன் பொண்ணுகளுக்கு மயக்க மருந்து கொடுத்ததானே வந்து கடத்திக்கிட்டு இருக்கான் ஸோ அந்த மயக்க மருந்து இவனுக்கு எங்கேருந்து கிடைக்கும் சாதாரண மனுஷனால அந்த மயக்க மருந்தெல்லாம் வாங்க முடியாது கண்டிப்பாக இவன் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டராக தான் இருக்க முடியும் இந்த ஆங்கிலில் தேடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இப்போ அந்த ஆண்டியும் சரி சுற்றி இருக்கிறவங்க எல்லோருமே சரி ஹீரோயின்ட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி இப்போ ஹீரோனும் நிக்கிலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஃபனேஜில் போய் ஸ்டே பண்ணலாம் தான் சேஃபு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இப்போ பற்றின டீட்டெயில் என்னென்னலாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேடிருக்க சைக்கோ ஒரு டாக்டர் அவனுக்கு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது வயசு இருக்கும் அவனோட ஹைட்டு இந்தவா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவன் பயன்படுத்திக்கூடிய காரு ஒரு ஐநூறு கார் தான் சேல் ஆயிருக்கு அந்த ஐநூறு காரை யாரெல்லாம் வச்சுருக்காங்க அது யாருக்கு விற்றுருக்காங்க இப்போ லீஸுக்கு போயிட்டுருக்கா வாடகைக்கு போயிட்டு இருக்கா அந்த கார் யாரெல்லாம் கிட்டே இருக்கோ அவங்களெல்லாம் விசாரிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம போலீஸ் ஆஃபீஸர் பிருத்திவி கிரவுண்ட் லெவலில் இறங்கி ஒவ்வொரு காராக போய் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க ஸோ போலீஸ்காரங்க நினச்சது சரிதாங்க இந்த சைக்கோ ஒரு டாக்டர் அதுவும் என்ன டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனகாலஜிஸ்டாக இருக்கிறாரு அதாவது பிரசவ நிபுணரா இருந்துட்டு ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்டு ப்ராப்பர் செக்அப்பெல்லாம் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அவனுக்குள்ளே அந்த கொலை உணர்வு வந்துக்கிட்டே தான் இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் வெளி உலகத்துக்கு அவன் டாக்டர் ஆனால் அவனுக்குள்ள அவன் ஒரு சைக்கோ அவனோட வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பெண்களை கொலை பண்ணி அடைச்சி வச்சுருக்காங்க இன்னும் சில பெண்களை கடத்தி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான் இப்போ நம்ம ஹீரோயினும் நிக்கிலும் பார்த்திங்கன்னா அந்த ஆர்ஃபனேஜுக்கு போகிறாங்க அந்த ஆர்ஃபனேஜில் நம்ம ஹீரோனுடைய தம்பி தங்கியிருந்தான் இல்லையா அந்த ரூமு வந்து நம்ம நிக்கிலுக்கு கொடுக்கப்படுது அங்கே இருக்கக்கூடிய ஆண்டி நம்ம ஹீரோனோட தம்பிக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க ஆக்சுவலாக எனக்கு ஹீரோனுடைய தம்பியை தெரியும் ரெண்டு முறை அவனோட பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன் மாதிரி சொல்லி அவனோட எடுத்து நம்ம நிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கும்போது எப்படி இருந்தாங்க அப்படி அந்த ஃபோட்டோவையும் நிக்கல் பார்க்குறான் ராத்திரி இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே நிக்கல் சொல்கிறான் நீ யூனிஃபார்மில் ரொம்ப ஹாட்டாக இருந்தது தெரியுமா அதே மாதிரி எனக்கும் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசை இருக்குது நானும் யூனிஃபார்மில் ரொம்ப ஹாட்டாக இருப்பேன்ல அப்படின்னு சொல்ல ஆமாம் உனக்கு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கான தகுதியெல்லாம் இருக்குது ட்ரை பண்ணு நல்ல போலீஸ் ஆஃபீஸராக வருவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க இப்போ நம்ம போலீஸ் ஆஃபீஸர் பிருத்திவி இருக்கிறார் இல்லையா அவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காராக செக் பண்ணிட்டு டிக் பண்ணிகிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாரு ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டரோடைய காரை டார்கெட் பண்ணுறாரு அது பேஸ் மட்டமில்ல பார்க் பண்ணப்பட்ட நிலமையில் இருக்குது அந்த காரை செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு நம்ம சைக்கோ வந்து உட்காடுறான் எக்ஸ்கியூஸ் மீ நான் ஒரு விசாரணைக்காக வந்தேன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா உங்கள் ஐடி கார்டு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்க நம்ம சைக்கோவும் பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு எடுத்து காட்டுறான் அதில் இண்டியன் அப்படின்னு தெரியுது வயசு தெரியுது ஹைட்டு தெரியுது அதுக்கப்புறம் ரீசெண்டாக அவங்களோடைய கார் டேமேஜ் ஏதாவது ஆச்சா அப்படின்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகலையே அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் சரி ஓகே நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியாக பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோ கார்க்குள்ளே போய் உட்கார்றான் எனக்கு என்னமோ இவன் மாதிரி தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கார் பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பித்திவி பார்த்தீங்கன்னா கார் பேப்பர்ஸை கேட்டேன் உடனே உடனடியாக இந்த சைக்கோ நம்ம பிருத்திவியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான் உடனடியாக அவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள சண்டை நடக்க ஆரம்பிக்குதுங்க இந்த சண்டையில் பிருத்திவி பார்த்தீங்கன்னா ஃபைனலி இந்த சைகோவை கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாரு ஒழுங்காக சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கத்தியை வச்சு நம்ம பிருத்தியோட கழுத்தை ஒரே கீறுதாங்க அப்படியே கீழே விழுந்து இந்த பிருத்திவின்ற போலீஸ் ஆஃபீஸர் இறந்து போகிறாரு அவருடைய பேக்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோ மொபைல் எடுக்கிறான் இன்னும் விளையாட்டு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைல்லேருந்து மெசேஜ் போடுறான் யாருக்கு அப்படின்னா நம்ம நிக்கிலுக்கு நிக்கில் எங்கே ஸ்டே பண்ணிருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு

ஆனால் இவங்களுக்கு தெரியாது இல்லையா பிருத்திவி இறந்து போயிட்டார் அப்படின்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிருத்திவி சார் தான் மெசேஜ் பண்ணாருன்னு ரிப்ளை கொடுத்துட்டான் இந்த சைக்கோ இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கான் இப்போ ஹீரோன் ரூமில் இருக்காங்க பியோனோ வாசிக்கிற சவுண்டு கேட்குதுங்க உடனடியாக நம்ம ஹீரோன் கீழே இறங்கி வராங்க நிக்கல் நீ நல்லாவே வாசிக்கிறையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோன் கண் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது இந்த சைக்கோ தான் ஹீரோனுக்கு அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு அதான் இந்த ஸ்பைசி ஓல்டு ஸ்பைசி அப்படின்ற அந்த ஃப்ராகரன்ஸ் மெல்லு அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே உடனடியாக நிக்கில் ஓடி வந்து அந்த சைக்கோவை தள்ளி விட்டுட்டு இங்கிருந்து ஓடிடுச்சியா அப்படின்னு சொல்ல ஹீரோனை அங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சைக்கோ நிக்கல் அட்டாக் பண்ணுறான் ஹீரோனை அட்டாக் பண்ணுறதுக்காக வரான் ஸோ உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துகிட்டு இருக்கு ஹீரோனுக்கும் சரி நிக்கலுக்கும் சரி பலமாக அடிப்படுது ஹீரோனுக்கு அந்த ஆர்ஃபனேஜில் எங்கெங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரியலையா அந்த சைக்கோவை ஒரு ரூம்குள்ளே விட்டு ஹீரோன் லாக் பண்ணிடுறாங்க அதே சமயம் நிக்கிளை காப்பாற்றி இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சு கூட்டிகிட்டு வர நம்ம நிக்கில் வந்து இங்கிருந்து போயிடலாம் இங்கே இருக்கிற ஆபத்து அப்படின்னு சொல்லி கிட்டிருக்கான் அங்கே கட் பண்ணான் நம்ம பிரித்திவியோட ஹையர் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோவோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ அந்த இடத்துக்கு போய் கதவை தட்டினா யாரும் கதவை திறக்கவே இல்லை டோரை ஒடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போய் பார்த்தா ஒரு சீக்ரெட் ரூமு அந்த சீக்ரெட் ரூமில் ஏகப்பட்ட பெண்கள் இது வரைக்கும் காணாமல் போனதாக ரிப்போர்ட் பண்ணப்பட்ட எல்லா பெண்களும் அங்கே தான் இருக்காங்க கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்கான் அதுவும் டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணியிருக்கான் அப்படின்றது போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருதுங்க நிக்கிலைலை காப்பாத்தி ஹீரோனை அந்த பென்ஞ்சில் கொண்டாந்து படுக்க வச்சாங்க இல்லையா அப்போ நிக்கில் வந்து இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இதை நான் முடிச்சுட்டு தான் வருவேன் இவனை இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறாங்க உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் திறந்து விட்டுடுறாங்க அதே சமயம் இந்த சைக்கோ ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறான் இல்லையா அந்த ரூமையும் ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க இந்த சைக்கோ அந்த ரூமை விட்டு வெளியே வரான் அவன் எங்கே காலை வச்சாலும் அந்த சவுண்டு ஹீரோனுக்கு தெரியும் அவன் எங்கே காலடி வைக்கிறான் அப்படின்றத பார்த்து டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவனுக்கும் அடி வெழுது அவனும் திருப்பி ஹீரோனை போட்டு அடிக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை நடந்துட்டு இருக்குங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுடைய உடம்புலலாம் வந்து தீயை வச்சு கொளுத்தி விட்டுறாங்க செத்து சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே வந்துடுறாங்க நிக்கலை காப்பாற்றி அந்த இடத்துல இருந்து போயிடலாம் நினைக்கும் போது தீயை அணைச்சிட்டு மறுபடியும் இந்த வீட்டை விட்டு வெளியே வந்து நம்ம ஹீரோனையும் நிக்கிலையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்போ நிக்கல் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோவை எதிர்த்து நிற்கிறான் அப்போ இந்த சைக்கோ நிக்கிளை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோன் அப்படி தணறிக்கிட்டே போய் ஒரு பெரிய கல் எடுக்கிறாங்க அந்த கல்லை எடுத்துட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய கார் கண்ணாடி அடிச்சு உடைக்க உடனே உடனே இந்த சைக்கோடைய கண் பார்வை ஹீரோன் பக்கம் திரும்புது ஸோ ஹீரோயின் அடிக்கிறதுக்காக பக்கத்தில் வரும்போது ஹீரோயின் அந்த ஃபுட் ஸ்டெப்பை வச்சு கையில் வச்சிருக்கிற அந்த கல்லாலேயே அந்த சைக்கோ அடிச்சிட்றாங்க அப்படியே அந்த சைக்கோ கீழே விழுந்துடுறான் கீழே விழுந்த உடனே கொஞ்சம் கூட கேப் விடாமல் அந்த சைக்கோவை போட்டு ஹீரோன் அடி அடினு அடிக்கிறாங்க அடிச்சடியில் இந்த சைக்கோடைய கண்ணெல்லாம் புத்துட்டு வெளியே வந்துடுதுங்க அந்த அளவுக்கு கொடூரமான முறையில் அந்த சைக்கோவை அடித்து சாவடிச்சிட்றாங்க ஃபைனலி நம்ம ஹீரோயினும் நிக்கிலும் சேவ் ஆயிடுறாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஹீரோனுக்கும் அவங்களுடைய போலீஸ் வேலை கிடைச்ச மாதிரி நம்மக்கிட்ட காட்டுறாங்க ஸோ இதோட இந்த படம் முடியுது மூன்று லாங்குவேஜில் வெளியான இந்த மூன்று படங்களையுமே நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விர்ஷன் பிடிச்சது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தோடைய பேரை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் லவ் யூ கைஸ் டேக் கேர் அண்ட் சியர்ஸ்